சரணம் பிரபத்யே சிவத் வேதாந்த ராமானுஜ மணிகருணானந்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்குய அனுகிருபையா பிராப்த மோக்ஷாஸ்துவந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மணிம் அபரம் தம்ஸ்தயே தேசிகேந்திரம் திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுஜரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனம் த்வத்ரேஷு ஷ்ரவணயோ மிருதாயமானாம் ஸ்ரீகாந்தீயமணினோ பரசிச்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வத்ரவிச்சாயாம் வாசம் பிரசன்னமுகுராம் மம சம்விதேஹி நீலாசுந்தஸ்தனகிரிதட்டீ சுப்தம் உத்போத்யகிருஷ்டம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்துதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சித்தாயாம் ஸ்ரையினி கணிதம் யாபலாத் கிருத்தபுந்தே கோதாதசீனம் இதமிதம் போய ஏவா சுபோயா அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இனிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாள் சொல்லு சூடி கொடுத்தகளுக்குடியே தொல்பாவை பாடி அருள் வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்று மாற்றம் நாம் கடவா வண்ணமே ஸ்ரீ விட்டுசித்த குலநந்தன கற்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாம் இவான்யாம் கோதாம் அனன்ய சரண சரணம் பிரபத்யே அந்தர்ஜோதி கிமபி வினாமஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்னம் சுலபம் கனஸ்தி மோக்ஷானுரூபம் தீனாநாசவியசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் திஷ்யதே ரங்கமத்யே வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி பூஷணம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ சுடி கொடுத்த சுடற்கடியான ஆண்டாள் அருடைய சங்கத்தமிழ் மாலையின் 11வது பாடல் கற்றுக்கரவை என்ற பாடலுடையதான பாசுரார்த்தம் அதில் அந்தர்கதமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியபரமான சுவாபதேசார்த்தம் இதை சென்ற உபன்யாசத்தை அனுபவித்தோம். அந்த பாசுரத்தினாலே எழுப்பப்படக்கூடியதான பெண் எந்த ஆழ்வாருடையதான மனோபாவத்தை அடைகின்றார்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இங்கே செல்வ பெண்டாட்டி என்று விசேஷமாக அனுபவிக்கப்படுகின்ற பெண் ஆழ்வார்களிலே மிகவும் செல்வத்தோடு சக்கரவர்த்தியாக இருந்து பிறகு ஆழ்வாரானவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாருடைய தான் மனோபாவத்தில் உள்ளதான பெண் என்பதாக இதுல விசேஷமான அனுபவம். ஆழ்வார்கள் அனைவருமே எம்பெருமானுடையதான அம்சபூதங்களாக அவருடையதான ஆயுதங்கள் வாகனம் முதலானவர்கள்லாம் பூஷணங்கள் எல்லாரும் இங்க அவதரித்தார்கள் பார்த்துட்டு வரோம். அந்த கிரமத்தில் குலசேகரர் என்பவர் சக்கரவர்த்தி குலத்திலே கேரள தேசத்திலே அவதரித்தவர். திருவஞ்சிக்களம் என்றதான இடம், அங்கு இவருடைய அவதாரம். இவருடைய தந்தையார் பெயர் திருடவரதரன் பெயர். அந்த பெரிய சக்கரவர்த்தி ஆனால் நல்ல பாகவத பக்தி உள்ளவர். அவர்களுக்கு வந்து குழந்தையிலேயே நம்ம கொடையினால எம்பெருமானை பிரார்த்தித்து குலதெய்வமான திருவேங்கடமுடியானை பிரார்த்தித்து அவருடைய அனுகிரக விசேஷத்தினாலே இவர் பிறக்கிறார். இவருடைய அவதாரத்தை திவிசூரி சித்திரத்தில் விசேஷமா எப்படி இவருடைய அவதாரம் வருஷே பராபவே மாசே கும்பேவை சுக்லபக்ஷகே வருஷே பராபவே மாசே கும்பேவை சுக்லபக்ஷகே ஸ்ரீமத் புனர்வசூதாரே தசம்யாம் குருவாசரே கௌஸ்துபாம் சேன சம்யக்ஞே மகாத்மா குலசேகரஹ திருடம் வ்ரதஸ்ய ராஜர்ஷே ஸ்ரீராமோ பகவான் யதா.
வருஷே பராபவே மாசே கும்பே வை சுக்லபக்ஷகே பராபர வருஷம் மாசி மாசம் சுக்லபக்ஷம் தசமி திதி குருவாரம் எல்லாம் சொன்னார். நட்சத்திரத்துக்கு விசேஷமாக ஒரு பெருமை சொல்றார். ஸ்ரீ புனர்வசூதாரே தசம்யாம் குருவாசரே பெருமாளுடைய கௌஸ்துவத்தினுடைய அம்சமாக அவதரித்தவர். கௌஸ்துவாம் ரசஞ்சே மகாத்மா குலசேகர. எப்படி இவருடைய அவதாரம்னா, சக்கரவர்த்தியான தசரதனுக்கு பகவான் ராமனாக பிறந்தது போலே திருடம்பிரதஸ்ய ராஜரிஷேகே ஸ்ரீ ராமோ பகவான் யசாங்கிறார். அப்படி அதே புனர்வசு நட்சத்திரம் இவர் பிறந்தது வந்தா இப்படி இருக்கார்னு அவரை பத்தி மேல வர்ணிக்கச்சு வேதவித்து சர்வசாஸ்திரஜ்ஞ தனுர்வேத விதாம்பர வேதவித்து சர்வசாஸ்திரஜ்ஞ தனுர்வேத விதாம் வர ஏக பத்ரீவிரதர சரணாகதவத்சல ஜன்ம பிரபுதி ராமாங்கிரி வேதவேதாங்களை கற்றுக் கொள்கின்றார், சாஸ்திரங்களை கற்றுக் கொள்கின்றார். க்ஷத்ரிய தர்மப்படி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில்வித்தை எல்லாம் கற்றார். ஸ்ரீவரிடமிருந்து ஜென்ம பிரபுதி ராமாங்கிரி ராஜீவ தியான தத்பரா என்று சின்ன வயசுலேருந்தே சக்கரவர்த்தி பெருமகனான ராமபிரானிடத்திலே அளவற்ற பக்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு வேலையில செய்ய வேண்டியதான் க்ஷத்திரிய தர்மத்திற்குண்டானதெல்லாம் கிரமகலாபங்களை எல்லாம் செய்து முடித்து தகுந்த வயசு வந்தவுடனே இவருக்கு முடிசூட்டி வச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்ற பொறுப்பை இவரிடத்திலே கொடுத்து விட்டு சக்கரவர்த்தி திடவிரதர் வானப்பிரஸ்து தர்மத்தை அவலம்பனம் பண்ணி காட்டுக்கு போயிட்டார். குலசேகரர் ராஜாவானார். ராஜாவான உடனே முதல் முதலிலே இவர் கையெழுத்திட்டதான ஒரு உத்தரவு நம்ம நாளில் சொல்ல பாருங்க, சாரிங்க சர்மினியான என்ன ஜிஓ சைன் பண்ணாருங்களாம். அது மாதிரி முதல் முதலில் இவர் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டா, எந்த நேரத்திலும் அடியார் குளம் நமது அரண்மனையில் வருவதற்கு தடை இல்லை, யாரும் தடை சொல்லக்கூடாது. அதாவது பாகவத உத்தரவுகளுக்கு தடை சொல்லாமல் அரண்மனை வாயில் திறந்திருக்கணும். இதற்கு முன்னால் அது மாதிரி உத்தரவு போட்ட அரசனும் இல்லை, அதற்கு பிறகு மற்றொருவன் பிறக்கவும் இல்லை. அப்ப அதனால இவரை தேடி பல மகாத்மாக்கள் இவருடைய அரண்மனைக்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இருவர்களை எல்லாம் வரவேற்று அவர்களோடு சேர்ந்து பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு நல்ல புதிதாக சத்சங்கம் போயிட்டு இருக்கும். ஆனா ராஜ்ய பரிபாலனத்தில் எந்த குறவும் கிடையாது. அப்பொழுது இல்லாமல் அல்வாட்டு நடந்துருக்கும். ஏதோ பாகவதோத்தவாட்டோட பஜனை பண்ணிருக்கார், நாமசங்கீர்த்தனம் பண்ணிருக்கார், ராஜ்யத்தை கவனிக்கிறேங்கிற மாதிரி புகார்லாம் இருக்காது. அதுவும் நல்லா நடந்துட்டு இருக்கும். இவர் பண்ணின பிரபந்தங்கள் ரெண்டு பிரபந்தங்கள் தமிழிலே 105 பாடல்கள் பெருமாள் திருமொழி என்று அதில் முதலாயிரத்திலே இருக்கக்கூடியதான ஒரு 105 பாசுரங்கள். சமஸ்கிருதத்தில் ஒரு 40 ஸ்லோகம் முகுந்த மாலை. முகுந்த மாலை கிருஷ்ணன் விஷயமாக விசேஷமாக அனுபவிக்கிறார். அதுல வந்து அந்த முகுந்த மாலையின் 40 பாசுரங்களும் அபரிமிதமான ஒரு அளவுடையால் பக்தி ஏற்படக்கூடியதான ஸ்லோகங்கள். அதுல ஒன்னு ரெண்டு பார்க்கலாம். இவர் கிருஷ்ணன் வந்து அத்தீதமான பக்தி உடன் பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணா வாசுதேவா லட்சுமி ரமணா உன் திருவடியிலே எனக்கு பக்தி வேணும். அது எந்த விதமா சொல்றாருன்னா, உன் திருவடி தாமரை என்கின்றதான தங்க கூட்டுக்குள்ள என் மனசுங்கிறதான ராஜஹம்சம் நுழையட்டும். சொல்ற அழக ஒரு கவிதை அந்த லட்சம் அழகு பார்க்கணும். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சதாந்த கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்த அத்தியமேவிசதுமானசராஜம்சாணப்பிரயணசமயேக்கபாத்தை
கெட்டோதனவிதோஸ்மரணம் குதஸ்தே கிருஷ்ணா வாசுதேவா லட்சுமீரமணா, உன் திருவடி தாமதிங்கின்றதான தங்கமயமான கூட்டுக்குள்ளே என் மனசுங்கிறதான நாடகம்தும் இப்பொழுதே அத்தியைவ விஷத்து இப்பொழுதே நுழையிட்டும் இப்பொழுதேன்னு என்னாயித்தனே வேகம் இந்த அவசரம். என்ன காரணம்னா சொல்றார், மனுஷன் கடைசி நாள்னு ஒண்ணு இருக்கு வாழ்க்கையிலே, அதை மறந்து போயிடுறான். பிராண பிரயாண சமயே கப வாத பித்தைகி, கடைசி காலம் வந்து நான் அந்த நேரத்தில் பகவான் நாமா சொல்லணும் நான் நினைச்சாலும் சொல்ல முடியாமல் கபம் வாதம் பித்தம் இதெல்லாம் வந்து நெஞ்சை அடைக்கும். அதனால அத்தியைவமே விஷத்து இப்பொழுதே என் மனசானது உன் திருவடியாகின்ற தங்க கூட்டிலே நுழையட்டும். இதே அபிப்பிராயத்தில் பெரியாகி வந்தோம் என்று சொன்னார். துப்புடையாரை அடைவது எல்லாம் சோல்விடத்து துணையாவதன்றே, ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தே நாளைக்கு நீ அருள் செய்தமையால் என்னை வந்து நதியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ரொம்ப அழகா பிராக்டிக்கலா பேசுகிறார். துப்புடையார இறைவதெல்லாம் சோர்பிடத்து துணையாவர் என்றே. ஒரு பழக்காரியோ பலசாலியோ வரைய சுத்திட்டு இருக்கா வருது. ஏன்னா நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா வாழ்க்கைக்கு உபகாரம் இருக்குங்கிறதுக்காக. நான் உன் திருவிடி ஆசைக்கு ஆசைப்படுறேன், ஒப்பிலேன், எனக்கு எந்த யோகியத்தையும் இல்லை, மகாபாபி ஆகிலும் நின்னடைந்தேன், இருந்தாலும் உன் திருவிடி ஆசை வைக்கிறேன்ப்பா. ஏன் தெரியுமா, மனுஷனா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு திரியக்கு கஜேந்திரன் ஒரு யானை ஆனைக்கேதமையால் நான் என்ன பிரார்த்திக்கிறேன் தெரியுமா, எய்ப்பு என்னை வந்து நதியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். கடைசி காலம் யமபட்டர்கள் வந்து என்னை நறிவுரை செய்கின்ற போது நான் உன்னை நினைப்பேனோ நினைக்க மாட்டேனோ சந்தேகம் இல்லை, எனக்கு நினைக்க மாட்டேன், நிச்சயமாக நான் நினைக்க மாட்டேன். ஆகினால் அப்பொழுதுக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அப்ப சொல்லுது போதா இப்ப சொல்லுறியா, அப்ப சொல்லாதான் கணக்கில் வச்சுக்கோந்தார். ஏன்னா திருவிசைப்பிரான் திருமாவட்ட சொல்றார், நிரந்தரம் நினைத்ததாக நீ நினைக்க வேண்டுமே, நான் ஒரு தடவை உன்னை நினைப்பேன், நிரந்தரம் நினைக்கிறதா நீ கணக்கில் வச்சுக்கோப்பா, அவ்வளவு கருணாமூர்த்தி பகவான் ஆகினானே. அப்ப பிராணப்பிரயாண சமயம் கபவாத பித்தி, கடைசி காலத்துல கபம் வாதம் பித்தம் எல்லாம் அடைக்கும், அதனால அப்ப சொல்ல முடியாது இப்ப சொல்றேன் அப்படின்னாரா. அப்ப அடுத்தாமல் மனசில் தோன்றுறது, அத்தியாசம் இல்லாமல் பகவான் நாம சங்கீர்த்தனம் கடைசி காலத்துல வருமா? ஏன்னா அனைவரதும் பகவானை நினைச்சுட்டே இருந்து அவன் நாம அவன் சொல்லிட்டே இருந்தா கடைசி காலத்திலே வரும். அதுதான் பக்தி யோகத்துக்கு முக்கியமான ஒரு அங்கம். ஆனால் அவர் சொல்றார், சிந்தையாமி ஹரிமே வசந்தம் மந்த மந்த ஹசிதானாம் புஜம் சிந்தையாமி ஹரிமே வசந்தம் மந்த மந்த ஹசிதானாம் புஜம் நந்த கோபதனயம் பரஸ்பரம் நாரதாபி முனி பிருந்த வந்தித்தம். சிந்தையாமி ஹரிம் சொல்லிருந்தா போறோம், சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம். இந்த யவகாரம் ஒண்ணு அனவரதும் எப்படின்னா எற்றைக்கும் ஏழை விரைவிக்கும் முந்தன்னோரு ட்ரோவையாவோ உனக்கே நாமாட்சி ஓமனாண்டாள். சிந்தையாமி ஹரிமேக சந்ததம் மந்த மந்த ஹரிதான நாம் புஜம், மந்தஸ்மிதமாக இருக்கக்கூடியதான அந்த திருமுக மண்டலத்தை அனவரதும் நான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படிங்கிறார். அப்ப கடைசி காலத்துல பகவன் நாம சங்கீர்த்தனம் வருவதற்கு அதனால அவன் அனவரதும் நினைக்கணுங்கிற மாதிரி வரிசையா சொல்றார். ஜிக்வே கீர்த்தே கேசவம் முதலிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சி அச்சுதகதாக சோத்தத்வயத்வம் சுடும். அதனால பஞ்சேந்திரியங்களுக்கு உண்டான காரியங்கள் ஏன் நாக்கே பகவன் நாமாவை சொல்லும், மனசே அவனே நினைச்சுக்கோ, காலே கோவிலுக்கு நல்ல, இப்படி எல்லாம் விசேஷமாக இவரை தேடி வரக்கூடிய அடியார்களை எல்லாம் ராஜா வந்து வரவேற்பு கொடுத்து அவளை எல்லாம் உச்சரிப்பார். அவர்களை பார்த்து இவர் எல்லாரையும் கேட்பார் ஒரு கேள்வி வரவாடலாம், மனிதனாக பிறந்தவன் வாழ்நாளிலே ஒரு தடவையாவது அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் போக வேண்டியதான திவ்ய தேசம் நீங்க சொல்லணும்.
எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சொல்றது என்னன்னா, திருவரங்க திருப்பதி ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம், வாழ்நாளில அவசியம் ஒரு தடவையாவது சென்று சேவிக்க வேண்டிய இடம் ஸ்ரீரங்கம்னு சொல்றா. அப்ப உடனே ஒரு மனசுல ஸ்ரீரங்க நான் சேவிக்கணும், ஸ்ரீரங்க யாத்திரை போகணும், ஸ்ரீரங்க யாத்திரை போகணும் என்றுதான துறை. அத இவருக்கு மங்கள ஸ்லோகத்துல இருக்கிறா பாருங்க, குஷ்யத்தே யஸ்ய நகரி ரங்க யாத்ரா தினே தினே, குஷ்யத்தே யஸ்ய நகரி ரங்க யாத்ரா தினே தினே, தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலநேகரோ, தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். ஸ்ரீரங்கத்துல போய் இந்த எம்பெருமானை எப்படி சேவிப்பேன், எப்ப சேவிப்பேன், கண்குடல் என்னைக்கு பார்ப்பேன் என்பதான ஒரு ஆர்த்தி துறை பெருமாள் திருமொழி முதல் பாசனம் இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். இருளிரிய சுழல் மணிகளை மைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிவனமாயிரங்களார்ந்த அரவு அரசப்பெரும் சோதி அனந்தம் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளையணையை மேவி திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோவலத்தை கண்டு கொண்டு என் கண் இடைகள் என்று கொண்டோ கழிக்கு நாளே. இருளிரிய சுடர் மணிகளை மைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிவுடமாயிரங்களார்ந்த அரவு அரசப்பெரும் சோதியினார். அரவு அரசன்னா திருமணம் தாழ்வான். அந்த ஆதிசேஷ தல்பம் சொல்ற அரவு அரச அரவுன்னா பாம்பு, அரவு அரச பெரும் சோதி அனந்தன் என்னும் திருவனந்தாழ்வான் என்னும் விளங்கும் உயர் வெள்ள இணையை மெய்வியினர் விசேஷம். மற்றும் சாத்வீகமான எண்ணத்தை கொடுக்கக்கூடியது எம்பெருமானுடையதான வழக்கு எப்படி அரவரசம் பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ள இணையை மெய்வி மெத்தன்ற பஞ்சசைனத்தின் மேலேறினாலும் நான் அப்படி உயர்ந்ததான வெண்மையான படுக்கையில அந்த திருவரங்க பெருநகரூர் தென்னீர் பொன்னி திரைக்கையாடு அடிவருட பள்ளி கொள்ளும் காவேரி நதி அதனுடைய அறையினாலே திருவடியை வருடி கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்டதான அந்த ஸ்ரீரங்கத்திலே உரைகின்ற எம்பெருமான் அவனை என்றுகளோ கண்குளிர காணுனாலே அந்த ஆர்த்தி தெரியுது மனசுல, என்னைக்கு அவனை சேவிப்பேன், அவனை சேவிப்பேன். அடுத்து சொல்றார் அந்த பூனைன்னா அவனும் அழகிய உணவாளன், அவனை போய் நான் சேவிக்கணும், அவன் அழகு என்ன ஆகும்னா என்ன நிக்கிறதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லாம பண்ணிவிடும், அதனால அவனை வாயார பாடணும். அந்த வாயார பாடுறதுக்கு எப்படி பாடணும்னா, அவன் திருமண தூண் ரெண்டு தூண் இருக்கு, அதை பிடிச்சு நான் என்னைக்கு வாயார பாடுவீங்க. வாயோரிரை ஊரு துதங்கள் பார்ந்த வளையுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி மலர்ச்சிதானமே போல் மேன்மேலும் மிக எங்கும் பறந்ததன்கு காயாம்பூ மலர் திறங்கள் அன்னமாலை கடியரங்கத்து அரவணை மேல் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கரோ என மாயோனை மனத்தோடே பற்றி நின்று என் வாயார என்று களோ வாழ்த்தினாலே என்ன ஆகியவுக்கு. அவனை பார்க்கணும், கண்ணால பார்க்கணும், வாயார புகழணும். தூராத மனக்காதல் தொண்டல் தங்கள் குழாம் குழுமி திருப்புகழ்கள் பலவும் பாடி ஆறாத மனக்களிப்போடு அழுத கண்ணீர் மழை சோறு நினைந்து உருகி ஏற்றினாலும் சீரார்ந்த முழவோசை பறவை காட்டும் திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் போராளி அம்மானை கண்டு துள்ளி புதலத்து என்று கலோ புரளும் நாளை. அவனை பார்த்து ஆனந்தத்துல இறங்க அரங்கே சாரங்க பிரபு ரங்கநாதான ஆனந்தத்துல என்னைக்கு துள்ளி பூதலத்திலே கீழே விழுந்து என்னைக்கு புரடுறதுங்கிற இப்படி ஒரு ஆசை அவருக்கு ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கணும்னு ராஜா மந்திரிகளுக்கு உத்தரவு போட்டுருவார் குலசேகரர்.
நாளைக்கு பொழுது ஒடிஞ்சா ஸ்ரீரங்க யாத்திரை எல்லாம் தயாரா இருக்கட்டும். மந்திரிகள் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிவிடுவா. பொழுது ஒடிஞ்சா ஸ்ரீரங்க யாத்திரைக்கு எல்லாம் ஏற்பாடும் இருக்கும், பொழுது ஒடியும். ஆனா ஸ்ரீரங்க யாத்திரை போஸ்ட்போன் ஆயிடும். என்ன காரணம் கேட்டா, இவரை தேடி அடியார் குழாம் வந்த வண்ணம் இருக்களா, காலங்காலத்தால் இவர் ஏந்து ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பணுங்கிறச்சே அடியார் குழாம் பல இடங்கள் நின்று இவர் தேடி வரா. அப்ப நினைக்கிறார், ஸ்ரீரங்கம் எங்கேயும் போகாது, ஸ்ரீரங்கநாதன் அங்கேயே உறைபவன், என்னைக்கு வேணா போய் சேவிக்கலாம். ஆனா என்னை வலுவிலே தேடி வருகின்றார்களே அடியார்கள், இந்த சத்சங்கம் கிடைக்குமா? விஷ்ணு புராணத்துல சொல்றான், ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோராராதனம் பரம், ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோ ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் ப்ரோக்தம் ததீ ஆராதனம் பரம். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோ ஆராதனம் பரம், மற்ற எல்லா தேவதைகளையும் ஆராதிப்பதை விட விஷ்ணுவுடைய ஆராதனம் மிகவும் உயர்ந்தது. அதை விட உயர்ந்து என்ன தெரியுமானார், தஸ்மாத் பரதரம் ப்ரோக்தம் ததீயாராதனம் பரம். ததீயர்கள் என்றால் உள்ள கோயிலிலே எம்பெருமானை வைத்து அனவரதும் ஸ்மரித்துக் கொண்டு பூஜித்துக் கொண்டு வணங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய பாகவத உத்தமர்கள், அவர்களை ஆராதிப்பது எம்பெருமானை ஆராதிப்பதை விட விசேஷம் தான் பாகவத ஆராதனம். அதைத்தான் ததீய ஆராதனம் சொல்றது, ஸ்ரீ வைஷ்ணவ ததீய ஆராதனம், தெரியாத. அப்ப என்ன நினைக்கிறார், அந்த ஸ்ரீரங்கநாதன் எப்போனா சேவிக்கலாம், அடியார் குழாத்தை கண்ணால பாக்குறது தான் பெரிய விஷயம். அவர் பாசுரம் சொல்லுவார், ஒன்று தெத்தரும் திரள் தேனினை தென்னரங்கனை திருமாது வாழ்வு அட்டமில் வளமாதை மார்வனை வாழ்த்தி மால் கொள் சிந்தையராய் அட்டமே அளர்ந்து அழைத்து அயல் உயும் மெய்யடியார்கள் தங்கிட்டன் கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. இந்த பாசுரத்துல முதல் பாதி பார்த்தா ரங்கநாதனை பத்தி வர்ணனை, பிற்பகுதி அடியார்களை. தேட்டரும் திரள் தேனினை தென் அரங்கனை திருவாது வாழ் அட்டமில் வனமாலை மார்வனை, அப்படிப்பட்டவனை வாழ்த்தி மால் கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்து அழைத்து அயர்வு எய்தும் மெய்யடியார்கள் தம் இட்டங்கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. மெய்யடியார்கள் இட்டங்கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண் பயனாவதுங்கிறார். அதாவது அந்த அடியார்கள் குழாமோடு இருக்கிறத கண்ணால பார்க்கறத விட பெரிய பாக்கியம் உண்டா. மேல சொல்றார், அதாவது கங்கைக்கு போறீங்களா, கங்கையில போய் தீர்த்தமாடணும்னு அந்த வைத்தியகாரத்தை நினைத்துக்கு, அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் இருக்காளே அந்த மகாத்மாக்கள், அவர்கள் ஆடி பாடி அப்படி அந்த ஆக்ராது சீது நேத்திராம்பு புலங்கிக்கிறது காத்திரவான் என்று அப்படி அவா மெய்சிலிருந்து பகவான் அவா சொல்லிட்டு ஆடிச்சு அவா திருவடி கீழே இருக்கக்கூடிய தூள் எடுத்து மேல பூசிட்டா போறது என்ன. தொழுல மலர் மங்கை தோளினை தோய்ந்ததும் சுடர் வழியால் நீருமாமரம் செற்றதும் தோடுலா மலர் மங்கை தோடினை தோய்ந்ததும் சுடர் வழியால் நெடுமாமரம் செற்றதும் நிறை வைத்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அடங்கவோ என்று அழைக்கும் தொண்டர் அடிப்பொடியாட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்து ஆடும் வேக்கை என்னாவதே. கங்கை நீர் குடைந்தாடும் வேக்கை என்னாவதே. என்ன இதை வச்சிருந்தோம், பின்னால் விப்ரநாராயணன் தன்னுடைய பேரை தொண்டர் அடிப்பொடின்னு மாத்திக்கிறார் ஒரு ஆழ்வர். தொண்டர் அடிப்பொடி ஆட நாம் பெரு கங்கை நீர் குடைந்தாடும் வேக்கை என்னாவதே என்று. அதனால ஸ்ரீரங்க யாத்திரை அப்படி போயிட்டே இருக்கும். இவருடையதான ஆட்சி காலத்துல, இவர் ராஜாவா இருக்கிற காலத்துல இவர் போட்ட ஒரு முக்கியமான உத்தரவு, விலட்சணமான ஒரு உத்தரவு என்னன்னா, நாட்டில இருக்கிற மக்கள் எல்லாரும் நாடு செவராமல் ஸ்ரீமத் ராமாயணத்தை, அந்த ராமாயண பிரவச்சனத்தை கேட்கணும், கதை கேட்கணும். துப்பாங்க தானே ஒரு ராஜா, அப்படித்தான் ஏகாதசி எல்லாரும் விரதம் இருக்கணும் உத்தரவு போட்டார். இந்த ராஜாக்கள்னா
ரொம்பவும் கட்டாயப்படுத்தி, ஏன்னா அவுட் ஆஃப் கம்பல்ஷன் நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கிறதோ நம்ம நாளில் தெளிவு பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஆனா அந்த ராஜாக்கள்னா உத்தரவு கட்டாயப்படுத்துறதுக்கு காரணங்கள் நல்ல காரியத்திற்கு தர்மிஷ்டர்கள், அதனால மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்ற காரணத்திற்காக பண்ணினார். அது மாத்திரமல்ல, குலசேகர விஷயத்துல முக்கியமான விஷயம், மற்றவர்களை பிரீச் பண்ணுவார் ரொம்ப பேர் தான் பிராக்டிஸ் பண்ண மாட்டா. ஆனா குலசேகர ராஜா என்ன பண்ணார், எல்லாரும் ராமாயணம் கேட்கணும்னு சொன்னதோடு இல்லாமல் தானும் தன்னுடைய அரண்மனையிலே ஒரு பௌரோணிகரை வரவழைத்து ராமாயணம் சொல்ல சொல்லி நாள் தவறாமல் கேட்பவன். இவன் ராமாயணம் கேட்பதும் மற்றவர் நம் போன்றவர்கள் ராமாயணம் கேட்பதற்கு என்ன வித்தியாசம்னா, மற்றவர் நாமெல்லாம் ராமாயணம் கேட்கிறோம் இந்த பொழுதுபோக்கு வச்சு ஏதோ இருக்கலாம் பக்தியோடு இருக்கலாம் ஓரளவுக்கு, ஆனா குலசேகரர் மாதிரி ராமாயணம் பேர் கேட்டவா உண்டானா தெரியல. அவர் ராமாயணம் கேட்டார்னா ராமாயணம் ஆரம்பிச்ச உடனே தன்னை மறந்து தான் வாழ்கின்ற இடம் தான் வாழ்கின்ற உலகம் எல்லாத்தையும் மறப்பார். நினைவின் முதிர்ச்சியாலே ராமனுடைய காலத்துக்கே போவார். ராமாயண கதாபாத்திரமா தன்னை நினைப்பார். அப்படி மெய்பறிந்து கேட்பார். அவர் பௌராணிகர் வந்து முதல் நாள் கதையை ஆரம்பிக்கிறார். ராமாயணத்தை ஆரம்பிக்கச்சே முதல்ல பாலகாண்டத்துல அப்படித்தான், தபஸ்வாத்யாயநிரதம் தபஸ்வி வட்விதம்பரம் நரதம் பரிபப்ரச்சவால் வீகிர் முனி புங்கவம் கோன்வஸ்மின் சாம்ப்ரதம் லோகே குணவான் கச்ச வீர்யவானி தர்மஜ்ஞச்சே கதஜ்ஞச்சே சத்யவாக்யோ திருடவ்ரதா சாரித்ரேண ச கோயித்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஹ வால்மீகி ஆசிரமத்திற்கு நாரதர் வந்தார். நாரதரை பார்த்து வால்மீகி கேட்கிறார், இந்த மாதிரி குணங்கள் உள்ள எம்பெருமான் யார் இருக்காரோ உடனே அவர் இக்ஷ்வாகு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனிஷ்டதா என்று சொல்ல ஆரம்பித்தாரு. இப்படி ராமாயணத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருக்கார். முதல் நாள் அவர் பாலகாண்டத்தை சொல்லிட்டு வச்சு ராமனுடைய அவதார கட்டத்தை சொல்லாருங்க. சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே சோச்சசம்ஸ்தேஷு பஞ்சஷு கிரகேஷு கற்கடே லக்னே வாக்பதா விந்துநாசகே உத்யமானே ஜகன்னாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரந்தம் மகாபாகும் புத்திர வைக்ஷ்வாகவர்தனம் ததச்சன் துவாதசே மாசே சைத்ரே நாவல்கேதிதோ. 12 மாதத்துக்கு பிறகு கர்ப்பவாசம், அதன் பிறகு சித்திர மாசம், புனரூசு நட்சத்திரம், கர்க்கடக லக்னம், 5 கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடியதான நவமி திதியிலே ராமபிரான் அவதாரம் பண்ணினான். இப்படி அவதாரம், அதுக்கப்புறம் புஷ்யே ஜாதஸ்து பரதா மீனகிரே பிரசன்ன தீஹி என்று புஷ்ய நட்சத்திரத்திலே கைகேயினுடைய புத்திரனாக பரதன் பிறந்தான். அப்புறம் லக்ஷ்மண சத்ருக்னர்கள் சுமித்ரி பிள்ளையாக 1000 லட்சத்திலே பிறந்தார்கள். ஒரு 10 ஸ்லோகம் தான் வால்மீகி. சர்வே வேத விதாசூராக எல்லாரும் எப்படி இருந்தார்னா ரொம்பவும் வேத வேதாங்கங்கள் கற்றார்கள். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், பில்வித்தை எல்லாம் கற்றார்கள். ராமனை விட்டு நிகழ் போல் எப்பவும் புரியாமல் இருப்பான் லக்ஷ்மணன். ஏன்னா அவன் உண்டான் இவன் உண்பான், அவன் உறங்கினான் இவன் உறங்குவான், பகிப்ராண இவாபரகாங்கிற வால்மீகி. அதே மாதிரி வரதனை பின்தொடர்ந்து சத்ருகள் இருந்தான்னு ஒரு 10 ஸ்லோகம் சொல்லிவிட்டு இவர்கள் கல்யாணத்திற்கு ஏற்பாடு பண்ணார். கவலைப்பட்டார். அத்தராஜா தசரதா தேஷாம் தாரக்கிரியாம் பிரதி சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தா வால்மீகி ராமாயணத்துக்கு அப்படித்தான் இருக்கு. 18வது சர்க்கத்தில் அவதாரம் செஞ்சு ஒரு சில ஸ்லோகம் ஆன உடனேயே தனது 4 பிள்ளைகளுக்கும் திருமணமாக வேண்டும் என்று கவலைப்பட்டு மந்திராலோசனை செய்தார் தசரத மகாராஜான். இது கேட்டுருக்காரா குலசேகரன்? நாமெல்லாம் கதை கேட்டு போயிட்டு இருக்கோம். அவர்தான் முன்னார் பௌராணிகர் பார்த்து சுவாமி கொஞ்சம் நிறுத்துங்க வேண்டார். அவருக்கு கதை சொல்றதுக்கு பயம், ஏதாவது தப்பு பண்ணிவிட்டுவான் ராஜா கருத்து சொல்றார். என்ன சொன்னார், ராமன் பிறந்தார்னு சொல்லிவிட்டு உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடா? இங்க பாருங்க, கிருஷ்ணாவதாரத்தருக்கு ஆ பெரியாழ்வார்த்தர் சொல்றார், ஓடுவார் உழுவார் உகந்தான் இருப்பார் நடுவான் நம்பிரான் இங்குட்டான் என்பார் சொல்லிட்டு இருக்கார். அதனால இவருக்கு என்னென்ன அபிப்பிராயம், அவருடைய பௌராணிகள் பயந்துட்டே சொல்றார், வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற ஸ்லோகத்தை படிச்சு எடுத்து சொல்றேன் அடியன், அதெல்லாம் இருக்கட்டும்,
ராமன் பிறந்தான்னா இது பிறந்தது கட்டி வைத்து குறைந்த மாதிரி எப்படி இருந்ததா? அது விளையாடலையா, ஓடலையா, ஆடலையா, பாடலையா, அதெல்லாம் வேண்டாம், சொல்ல வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த குழந்தைக்கு ஒரு தாலாட்டு, ஒரு தூக்க பண்ணி அவம்மா எல்லாரும் பாட்டு பாடி தூக்க பண்ணிருக்க மாட்டாளா? ஒரு தாலாட்டான் பாட வேண்டாமா கொஞ்சம் அப்படின்னு? அதாவது 10 பாசம் பாடுறாரு, இவர் பின்னால் ஆழ்வார் அனுப்புறோம், ராஜாவா இருக்கிறவர். ஆனா வால்மீகி காணாத இன்பம், கம்பன் காணாத இன்பம், ராமபிரானுக்கு குழந்தைக்கு குழந்தையா இருக்கே தாலாட்டு பாடின பெருமை இருக்குதான். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவையில் வைத்தவனே, தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய், செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடை சூ கண்ணபுரத்து என் கருமணி, என்னுடைய இன்னமுதே ராகவனே தலேலோ. கௌசல்யாராமன்னார் விஸ்வாமித்திரன், மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வைத்தவனே. கௌசலை பெற்ற பேரு தானே இது, அவள் பெற்ற பேரு நீ பிள்ளையா பிறந்த. அது மாதிரி இங்க ராமனார் பிறந்ததை சொல்லி ராவண சம்ஹாரம் பண்ணி இப்படி ஒரு பாசனத்துல கங்குமாலிக்கரும் குழலல் கௌசலைதன் குலமதாய் தங்கு பெரும் புகச்சனகன் திருவருக ராஜரதி, கங்கையிலும் கீர்த்தமணி கண்ணபுரத்து என் கருமணி, இன்னமுதே ராகவனி தலேலோ. ஒரு பத்து பாட்டு. இவர் சக்கரவர்த்தி கதை கேட்டிருக்கானா, அடுத்த நாள் அயோத்தியா கண்ண வரலாறு சொல்றார் பௌராணிகர். தசரதன் தன்னுடைய மூத்த பிள்ளையான ராமனுக்கு முடிச்சூட்ட வேண்டும் என்று பாதித்தான். ஆனால் கை கை வரம் கேட்டால் அதனால் ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக் கிளம்பி போனான்னு சொன்னாரோ இல்லையோ? ஏன்னா ஆயுஷு உலகமெல்லாம் மரதனையாள நீ போய் காழிடும் சடைகள் தாங்கி தான் கருந்தவம் மேற்கொண்டு பூழிவன் காண நன்னி புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன். இதெல்லாம் கம்பன் வர்ணிப்பானே. காட்டுக்கு போயிட்டான் உடனே இவர் கதை கேட்கறதையே மறந்து, கதை கேட்டுருக்கோங்கிறத மறந்து போட்டார். தான் இருப்பது திருவஞ்சிக்கலம் என்ற எண்ணமே இல்லை. திரு அயோத்தியில இருப்பதாக நினைக்கிறார், தன்னை தசரதனாக பாதிக்கின்றார். தன் பிள்ளை ராமன் காட்டுக்கு போறான்னு புலம்பல், தயர்தன் புலம்பல். ஒரு பத்து பாட்டு. வன் தாரினை வணங்கி வளநகரம் தொகுதேத்த மன்னனாவான் தாயை, வன் தாளினை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை, அரியணை மேலிருந்தாயை நெடுங்கானம் படரப்போகு என்றாள் எம்மிராவோ. உனை பயந்த கை கேயி தன் சொற்கேட்டு நன்றாக நான் இலத்தை ஆழ்வித்தேன், நன்மகனே உன்னை நானே சொல்லும். வண்தாளினை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை, நீ சில மணி நேரத்திலே நீ அரியணையிலே இருக்க போறேன், முடி சுட்டிக்க போறேன் நினைச்சிருந்தேன். ஆனா கை கேசி சொற்கேட்ட உன் என்ன பண்ணேன் தெரியுமா? நன்றாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நண்பகனே. ஒரு சர்க்காசன் எவ்வளவு நன்னா உன் ராஜ்ய பரிபாலனை பண்ண வச்ச பத்தியா? என்ன காட்டு கழிவு போறான் அங்கு சொல்றார். செவ்வாயை கேட்டு கிருணியத்தை வேண்டாதே வெந்து வென்றி, மெய்வாய களிரொழிந்து மா ஒழிந்து வராமேவி, மெய்வாய வேல் நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக, எவ்வாறு நடந்தனை எம்மிராமாவோம் பெருமா. நல்ல பிள்ளையா பிறந்தேன், வெவ்வாயேன் வெவ்வரைக்கு திருநலத்தை வேண்டாதே விரைந்து வென்றி, மைவாய களிரொழிந்து, களிர்னா யானை, மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மா ஒழிந்து, யானை வேண்டாம் குதிரை வேண்டாம் தேர் வேண்டாம் எல்லாம் வேண்டான்ட்டு போய், யாரோடு போன நெய்வாயவேல் நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக, இவ்வாறு நடந்தனே எம்பி ராமாவோ, எப்படி நான் போனேன்?
அதுக்கு மேல கேட்கிறார் இவர் புறம்பர் பாருங்க, மெல்லணையிலே நீ படித்திருந்தவன் கல்லணை மேல் படித்ததுக்கு அப்படா கத்திரியாளர் குள்ளனை வேல்வரி நெடுங்கண் கோசலை குலமதனாய் குனிவில் ஏந்தும் நினைத்தவரை தோழா வல்வினையே மனமுறுக்கும் வகையே கற்றாய் மேல் முன் துயின்றி போய் வியன்கான மரத்தின் நீழல் கல்லணை மேல் கண் துயில கற்றனையோ கக்குத்தா கரிய கோவே. அது மாத்திரமா உன வாரனா வருவேன், போனா போவேன், மறுபடியும் வாரனா வருவேன், பார்க்கணும் நவோ நவோ பகுதி ஜாயமானஹா என்று வேதம் சொல்லித்து அப்பொழுதுக்கு அப்போது ஆறாவது என்ன ஆழ்வார்கள். அப்படி எத்தனை தரம் பார்த்தாலும் அதுக்காக உன்னை வாம்பே வருவேன் போனா போவேன். இன்னைக்கு நீ காட்டுக்கு போயிருக்கேடா, நீ காட்டுக்கு போய் என் மனசு என் அதாவது என் உள்ளம் என் மனம் என் ஹிருதயம் புழக்காம இருக்கேன். இன்னம் வந்தொரு கால் கண்டுபோ மாறாள் கூந்தல் வேய் போலும் எழில் தோழித்தன் பொருட்டா விடையோ தன்வில்லை சிற்றாய் மா போகு நெடுங்கானம் வல்வினையேன் மனமுறுக்கும் மகனே இன்று நீ போக என் நஞ்சம் இருபுழவாரே நிற்குமாரே. இப்படிலாம் அதுக்கப்புறம் அவரை உடனே ஆசுவாசப்படுத்தி அடுத்த நாள் வெளிய உபன்யாசம் போயிட்டு இருக்கு. தன் மயமாய் கேட்கிறார் ஆரண்யகாண்ட விருத்தாந்தம். ஆரண்யகாண்டத்தில ஜனஸ்தானத்தில ராமபிரான் தனியாக 14,000 அரக்கர்களோடு போர் புரிகிறான் என்ற கட்டத்தை பௌராணிகர் சொன்னார் இல்லையோ. தன்னை மறந்திருந்த குலசேகரசிங்க ராஜா உடனே சைன்யங்கள்லாம் புறப்படட்டும், என் பிரபு தனியாக சண்டை போடுறானா, எதிர்த்து தரப்புல 14,000 அரக்கர்களா நமக்கு சேனை புறப்பட்டும் தான் என்னப்படுத்த தொழில மந்திரிகளுக்கு இவருடைய மனோபாவம் அறிந்த மந்திரிகள் புத்திசாலி திரும்ப ஒன்று பண்ணினாவா என்ன ஒரு பிரசன்ஸ் மந்திரிகள்லாம் இருக்கணும். மந்திரிகள் அழகே வைத்தான் ஒரு 4 பிராமண உத்தரவுகளை வர சொல்றா அஜய் விஜயபவா அஜய் விஜயபவான்னு சொல்லிட்டு வந்தாவா. இவர் ராஜா கேட்கிற அமைகளாம் எங்க இருந்தவர்கள், நாங்கள்லாம் ஜனஸ்தானத்திலேருந்து வரோம்னா ஜனஸ்தானத்திலேயும் பிரபு ராமன் அரக்கர்களோடு சென்று போட்டாரன் எப்படி இருக்கான். இவா சொல்றான் வீரராகவனாக விஜய ராகவனாக வெற்றி பாகி சுடி 14,000 அரக்கர்களையும் உன்னரை முகூர்த்தத்தை அழிச்சு முடிச்சுட்டான். உடனே ரொம்ப சந்தோஷம் இருக்கு. தன் கழுத்தில் இருந்த ஒரு விலை உயர்ந்த ஆபரணத்தை அவளுக்கு பரிசு தந்திருஷ்டுவாள். சத்ருசந்தாரம் மகர்ஷீனாம் சுகாபகம் பபுவகிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்விஜய் என்று அவளுக்கு பரிசா கொடுக்கிறார். எப்படி போயிட்டு இருக்கு அவருக்கு அந்த ராமாயணத்தை கேட்டு கேட்டு தினப்படி ராமாயணம் கேட்காம ஒரு போது போறாரு. ஒரு நாளைக்கு இந்த பௌராணிகருக்கு அவசர வாரியாக வெளியூர் போக வேண்டியது. தன்னுடைய பிள்ளை சிறுவன் தயார் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்ட சொன்னார், ஏய் நீ போய், ஏன்னா நிச்சயமாக ராஜா ராமாயணம் கேட்காம ஒரு நாள் கூட முடியாது அவருக்கு. நான் அவர்கிட்ட வந்து நீ இவரெல்லாம் கேட்க முடியாது, அதுக்காக நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு பதிலாக நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ போய் கதை செலுத்துவா. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ராஜா தன்மயமாகி கேட்பார், ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லு பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்லி அமைச்சார். இதாவது இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் ஆரண்ய காண்டத்துக்கு சீதை ராவணன் அபகரித்த கிட்டத்தை சொல்லி அப்படி இருந்தபடி சொல்லி சொன்ன உடனே இவர் தாண்ட முடியல. முதலான விதத்துக்கு சைன்யம் புறப்பட்டுனர். சீதை ராவணன் அபகரிச்சுன்னு போனானவனே திடீர்னு கிளம்பினார். சமுத்திரத்துக்கு ஓடுற சமுத்திரத்தில் இறங்கிவிட்டார். இடுப்பழு ஜலம் மார்பழு ஜலம் கழுத்தழு ஜலத்தில் போற என்னன்னா நான் லங்கையில் போய் சீதையை முடிச்சுட்டு வரேன் தன்மயமாகி எப்படி கேட்டவர். உடனே எல்லாரும் அரை நினைச்சுன்னு ஓடி வந்தா சுவாமி ராவண விதமெல்லாம் ஆயிடுத்து. ராமபிரான் திரும்பி வந்து அபிஷிஞ்சன் நரந்தியாக்கிரம் பிரசன்னேன சுகந்தினா சனிதேன சகஸ்திராக்கிரம் பிரசவோ வாசவோம் யதா என்று அயோத்தியில் பட்டாபிஷேகம் கண்டவர்களையும் நிம்மதியா இருக்கா வாழும் போது திருப்பி ஐஸ்வரா அப்படி இப்படிலாம் தன்னை மறந்து அவர் ராமாயணம் கேட்டவர். அவருடைய அரண்மனையில திருமணனுக்கு கோவில் அமைத்து வருஷம் தவறாமல் ஸ்ரீராமநவமி உற்சவத்தை செய்து கொண்டிருக்கார் வழக்கமா. அந்த உற்சவத்தில் தினம் போய் உட்கார்ந்து பெருமாள் சேர்ப்பார். கடைசி நாள் உற்சவத்தட்டதுக்கு திருமாலுக்கு பெரிய திருமஞ்சனம் கண்டவர்களி திருமஞ்சனம் ஆனதுக்கு அப்புறம் திரை போட்டிருக்கா அலங்காரத்திற்காக பெருமாளுக்கு அலங்காரங்கள்லாம் இருக்கு. திரை ரொம்ப நாள் திறக்கல. அப்ப உடனே கேட்டாரு பக்கத்தில் இருக்கிற மந்திரி பார்த்து, ஏன் ஒரு கால தாமதம், பெருமாள் அலங்காரமாகி எல்லாரும் சேவைக்கு காத்திருந்திருக்காளேன். அதற்கு மந்திரி ரொம்ப தயங்கிட்டு வந்து சொன்னா, ஒண்ணும் இல்லை, பெருமாளுக்கு சாத்தி இருந்த விலையுறந்த ஒரு ஆபரணத்தை காணும், அதை தேடிட்டு இருக்கா, அதனால்தான்
அந்த தாமதம். உடனே இவர் சொல்றாரு, அரண்மனையில பெருமாளுக்கு சாத்திருக்க மேலே யாரும் தெரிஞ்சு பார்ப்பாங்க, நல்லா தேடி சொல்றது. என்ன ஆச்சுன்னா, எந்த நாள்லயும் அசூயிங்கிறது இருக்கு பாருங்க. பாகவத கோஷ்டியோடு இந்த ராஜா எப்போத்தாலும் பாடிண்டு பகவநாம சொல்லி இப்படி இருக்காரு, இதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் தீர்மானம் பண்ணி அங்க இருக்கிற சிப்பந்திகளும் சதி திட்டம் தீட்டினான். அந்த பெருமாளுக்கு சாத்தியிருந்த நகை இந்த பசங்க திருடி ஒழிச்சு வச்சுட்டு நேர ராஜாட்ட வந்தாலும் தைரியமா சொல்றான், அரசே உங்களுக்கு சொன்னா கோவிக்காமல் கேட்கணும்னு சொல்லுப்பான். திருடன் வெளியிலேருந்து எங்கேயும் வரல, உங்களை சுத்தி இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காளே பாகவதர்கள், அவாதான் திருடிப்பான் சந்தேகம் தானா. திதேஷ் ஒரு சரித்திர ஸ்லோகத்தை பாருங்க, மந்திரேஷு புருஷ அபி சர்வே நிவேரிதானாசு ஸ்வேதமிருண்மாத்திரதாரணாத் சித்தே அஸ்மாகம் து சந்தேக வைஷ்ணவேஷ்வே வஜாயதே காவ்யநாபூஷணான்யே ந க்ருண்ணந்தி நிருபோத்தமாயா. சொல்றான் இவன் சொன்னா, சித்தே அஸ்மாகம் து சந்தேக வைஷ்ணவேஷ்வே வஜாயதே காவ்யினா பூஷணான்யே ந க்ருண்ணந்தி நிருபோத்தமா. இங்க உட்கார்ந்து இருக்கிற சீவகிஷ்ணவர்களை தவிர வேற யாரும் எடுத்திருக்க மாட்டான்னு எனக்கு நிச்சயமா இங்க நான் சொல்றோம் அப்படின்னா காதை பொத்திட்டாரு. ராம 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 ராம, ஏய் பாகவத விசாரப்படாதரா, பெருமாள்கிட்ட விசாரப்பட்டா ஒரு குண்டு போட்ட போயிடும், பாகவத விசாரம் மூலதோன்னு சொல்லுண்டா. அந்த சொல்லிக்கே சொல்றா ரொம்ப பிரச்சனை சொன்னார், தெளிவா சொல்றார். பரஸ்வாபகாரம் செய்யார்கள், எம்பெருமானிடத்தே உண்மையான பக்தி உள்ளவனாக இருந்தா பெருமாள் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான்டா. நான் சொல்றேன் கேளு, ஒண்ணு பண்ணுங்க ஒரு காரியம், எப்ப நீங்க வந்து இந்த அடியார்கள் பேர்ல குற்றம் சொல்லிட்டோடோ, அதுவும் நம்ம அரண்மனையில வந்து அவளுக்கு அவளுக்கு அந்த மாதிரி ஒரு அவப்பெயர் நீங்க சொல்லிவிட்டேன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது? இவர்கள் நிச்சயமா திருடல, அப்பொழுக்கற்றவர்கள் என்று நான் என்ன பண்றேன்னா, ஒரு குளத்துல பாம்பை வச்சு கொண்டு வந்தோம், விஷத்தை கேட்கற மாதிரி அந்த பாம்பு, அந்த குளத்துல பாம்பை வச்சு அதுக்குள்ள நான் கைவிட்டு, இந்த அடியார்கள் தூய்மையானவர்கள், இவர்கள் இந்த ஹாரத்தை திருடலேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு நான் கைய விடுறேன், அவர்கள் எந்த குற்றமும் செய்யாதவர்கள் சொன்னா அந்த பாம்பு என்ன தீண்டாது, அவ குற்றம் பண்ணியிருந்தா அந்த பாம்பு என்ன தீரட்டும். கை விட்டார், உபநாயி வச்சிருக்கா அந்த பாம்பு ஒண்ணும் பண்ணல. ஏன்னா விலங்கு தான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது, சத்தியத்துக்கு கட்டுப்படாதவ மனுஷன்தான். இதத்தான் உடனே அந்த அவருடைய தனியில் சொல்றாரு பாருங்க, அறம் கெடே பர நண்பர் கொள்ளாரென்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன். ஆறம் கெட பர நண்பர் கொள்ளாரென்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரன் கெடுத்த செங்கோ கொல்லி காவலன் வில்லவர் கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே என்று மணக்கால் நம்பி அவரை பற்றி ஒரு விசேகமான ஒரு தனியன் சொல்றார். ஆரங்கன பர நண்பர்கள் கொள்ளாதென்று அவர்களுக்கே வாரங்கொடு குழப்பாம்பில் கையிட்டவன். உடனே யாரு புகார் சொன்னானோ பாகவதத்தினுடைய பற்றி அந்த சிப்பந்திகளை பார்த்து கேட்டார் குலசேகரர், இவாதான் திருடினா நீ கைய விடுறியான். விளைவிக்கப்பட்ட அந்த பசங்க உடனே காலில் விழுந்தான், மன்னிப்பு கேட்டான், தங்களுடைய தவறை உணர்ந்து சொன்னா நாங்க பண்ணின தப்பு மன்னிக்கணும்னு அப்ப நினைச்ச. அதாவது ராஜ்யம்னு சொன்னா இப்போ அசூய, ராஜ்யம் நாம மகாவியாதியின் அப்படின்னால ஜராசந்தனாலே சிறை வைக்கப்பட்ட ராஜாக்களை கண்ணன் விடுதலை பண்ணா அது சொல்றாரு, ராஜ்யம் நாம மகாவியாதியின் ஆளாம பெருசாத்தார், இதுவே இந்த ராஜ்ய வரணும் வேண்டாம். அப்ப நினைச்சா கேத்தராண்ட கிளம்பணும், அப்ப ரங்கநாதன் நினைச்சா ரங்காரங்க பிரபு ரங்கேஷா உன்னை சேவிக்கணும்னு பல நாள நான் ரொம்பவும் பாரித்தேன், அப்பெல்லாம் கிடைக்கல, உன் திருவிளையாடல் இப்படி வா, இப்படி ஒரு திருவிளையாடல் நீ பண்ணி உன்னை சேவிப்பதற்காக நீ ஏற்பாடு பண்ணியா உன்னை சேவிக்க வரேன்டான். அங்க போய் அந்த நம்பர்மாரையும் அழகிய மனவாளியும் சேவிக்கச்சே சொல்லணும்,
மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையம் தன்னொடும் கூறுவது இல்லையான் ஐயனே இறங்கா என்று அழைக்கின்றேன் மையில் கொண்டு ஒழிந்தேன் என் மாலுக்கே மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையன் தன்னொடும் கூறுவது இல்லையான் என சொல்றார். மெய்யே இல்லாத பொய்மயமானது எல்லாமே தோழர்கள் எல்லாம் அப்படி எல்லாம் எப்படி இல்லாமல் இருக்கான் மனுஷன் தான். நான் அந்த வையந்தோனோடு மிக்கின்ற மக்களோடு எல்லாம் இந்த இந்த உலகத்தாரோடு சம்சாரத்துல நான் பின்னாலும் தயாரா இல்லை. ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன் மையல் கொண்டொழிந்தேன் என்மாலுக்கேன் முடியே உடையே உகந்து ஓடும் இம்மண்டலத்தோடும் கூடும் இல்லையான் அன்றவானன் அரங்கன் வன் பேய் முறை உண்டு என் தன் உன்மத்தங்கண்மினேயே எத்திரத்திலும் யாரோடும் கூடும் அச்சித்தன் தன்மை தவித்த நஞ்சங்கண்மால் அத்தனே அரங்கா என்று அழைக்கின்றேன் பித்தனாய் ஒழிந்தேன் என்பிரானுக்கே அப்படின்னார் உடனே. அப்புறம் திருவரங்கத்திலிருந்து கிளம்புறார்வர் கேத்திராண்டமாக எங்க போனார்னா திருமலைக்கு போனார். திருமலையில போனா திருவேங்கடமுடியான் என்ன குலசேகரே வாரும் என்ன வேணும் உமக்கு குலசேகரர் ராஜா வாழ்ந்தா தனம் மதியம் தவபாத மங்கஞ்சம் பின்னிட்டு வந்து ஆச்சாரியர்கள் சொன்ன மாதிரி எம்பெருவான் திருவடி தவிர வர வேண்டாம் அழியக்கூடிய இந்த ஸ்திரமில்லாத அந்த ஐஸ்வர்யங்கள் வேண்டாம்னு எல்லாத்தையும் உதறிவிட்டு ஆழ்வாரா வந்திருக்காரா என்ன குலசேகரர் என்ன வேணும் உமக்குன்னார். திருவேங்கடமுடியான் பார்த்து ஒரு பதில் சொல்லுவார் எனக்கு எதுவுமே வேண்டான்னார். திருமலையில போய் பெருமாட்டு ஒன்னும் வேண்டான்னு சொன்னவர் இவராத்தா இருப்பான் அவாவா இத்தனையோ இத்தனையோ அப்ளிகேஷன் போராடணும் அவர் சொன்னார். அவர் ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் வென்றான் அடிமை திறனல்லால் கூனேறு செங்கமிடத்தான் தன் வேங்கடத்தி கோனேறி வாழும் குறுகாய்ப்பிறப்பேனே ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன் ஆனேரேழு வென்றான் அடிமை திறம் அல்லாலாம் ஏழு அந்த இருதை வென்று இந்த பின்னையை மனம் புரிந்தானே அந்த எபெருவான் இருக்கான கிருஷ்ணன் இத்தோடு ஒண்ணுமே வேண்டாம் அந்த கண்ணன் தான் திருவேங்கடத்துல இருக்கா அந்த தேனார் பூஞ்சு சொல்ல போறார் கூனேரி சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கூனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனேன் அந்த ஒரு பறவையா இருக்கணும். அடுத்தாவது சொல்றார் இந்த சுவாமி புக்கரையும் ஒண்ணு இருக்குங்க அதுல ஒரு மீன் குட்டியா பொறுக்கணும்னார். ஆனா செல்வத்து அறம் பயர்கள் தற்றும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் விதியுள்ளேன் அவே ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்றூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டன் என்ன வேணும்னு கேட்டியாப்பா திருவேங்கட முடியானே மன்னரசு வேண்டாம் தம்பை ஊர்வசியெல்லாம் இருக்கக்கூடியதான விண்ணரசும் வேண்டாம் ஆனா நான் என்ன வேண்டேன்னா சுவாமி புக்கரிலே ஒரு மீன் குட்டியா பிறக்கணும் மீனா பிறக்கிறது எதுக்காகனா இங்க வரக்கூடிய பாகவதத்தர் திருவடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் அது உட்கொண்டு எனக்கு உஜீவன் ஏற்படும். அது மாத்திரம் மேல சொல்றாரு ஒரு சக்கரவர்த்தி ராஜா வர என்ன ஆகவிடாமன் பின்னிட்ட ஜலயானும் பிரமனும் இந்திரனும் துண்டிட்டு புகழறியவை குந்த நிர்வாகல் மின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் அவே நீ அதாவது பெருமான் இந்த வட்டில கையை பிடிச்சு பின்னுங்கிறார் பொன்வட்டில் பிடித்துடனே அதாவது மின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வெற்றில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேன் கடைசியில் என்ன சொல்றாருன்னா அச்சேதனமா இருந்தாலும் பரவாயில்ல செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நடிகானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பயனும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உண்பவளவா காண்பேனே. அடுத்தாப்பு போல திவ்ய தேசம் திருவிற்றோக்கோடு என்று பக்கத்துல கேரள தேசத்துல சரணாகிதி சாஸ்திரத்துக்கு அங்கமாக ஆகா பத்து வசனம் பாடுறார்
தருதுயரம் தடாயால் உன் சரண் நல்லால் சரண் இல்லை விரை குழவு மலர்பொழில் சூழ்வித்துவ கோட்டம்மானே அரிசினத்தால் இன்ற தாயகத்திடும் மற்ற வருத்தம் அருள் நிறைந்து அழும் குழவி அதுவே போல் இருந்தேனே. தருதுயரம் தடாயே நின் சரணல்லால் சரணில்லை. துயரை தருபவன் நீ தான், நீ தான் போக்கணும். அதுக்காக வேற ஒருத்தர் காலில் போய் விழுந்துட மாட்டேன். ஏன்னா பயகிருத்து அடுத்தது பயநாசனையா. அழகான திருஷ்டாந்தம் சொல்றாரு. அதாவது வீட்டு வேலையில ரொம்பவும் மும்முரமா இருக்கக்கூடிய தாயாருடைய திரு காலை போய் பிடிச்சிக்கிறது ஒரு 6 மாசம் குழந்தை அம்மாவை தவிர பிரபஞ்சமே தெரியாது. அந்த அம்மா வேலை மும்முரத்துல அந்த குழந்தை இழுத்து தள்ளி விடுறா. அப்படி தள்ளினாலும் மீண்டும் எப்படி அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் மற்ற வழுத்தம் அருள் இணைந்து அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. அது மாதிரி தருதுயரம் தடாயல் நின் சரணல்லால் சரணின்னு சொல்றார். அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். பாலால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல்னார். என்ன அழிய போன எத்தனை வருஷம் என்ன பாசுரங்கள் இது? நம்மளால அட்வான்ஸ் டெக்னாலஜி சொல்றான். வாளால் அறுத்துன்னா சர்ஜரி, சுடுறதுன்னா ரேடியன் ட்ரீட்மெண்ட். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தெனும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளால் உணர்தலே பார்ப்பன் அடியேனேன். அப்படி இல்லையா? இதான் நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் நின்னையே செயல் திகிரி வித்துவ கோட்டம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே என்று அது விசேஷமாக அதை புட் கடைசியாக இவர் போன திவிதேசம் எதுன்னா திருச்சி திருக்கோணம் தில்லைநகர் திருச்சி திருக்கோணங்கிற நம்மளாலே சிதம்பரம் அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து விலட்சணமாக ஒரு சங்கேப ராமாயணம். சங்கேப ராமாயணம் வந்து ஆரம்பிச்சு கடைசி கொண்ட அவன் தன்னுடைய சோதி கிழந்துள்ளவரில் உன்னானத அழகா அங்க சொல்றாரு. அங்க நெடுபதில் புடை சூழையொத்தி என்னும் மணி நகரத்துலகனைத்தும் விளக்கும் சோதி எங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுது முய கொண்ட வீரன் தன்னை செங்கணின் கருமுகிலைராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கே. முதல்ல அந்த எம்பெருமானை என்னைக்கு கண்ணால பார்ப்பேன்னா ரங்கநாதன் சொன்ன மாதிரி. அடுத்தது பாலகாண்ட வரலாறு பூரா உன்னு ஒரு பாஷம் சொல்லுவாருங்க. கீறி வருகுருதி பொழிதரவன் கணை ஒன்றே மந்திரம் கொள் மறை முனிவன் வேள்வி காத்து வல்லரக்கருயிருந்தமைந்தன் கண்மின் செந்தழில் வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் அந்தணர்கள் ஒரு 3000 ஏத்த அணிமணியாசனத்திருந்த அம்மான் தானே. இங்க வந்ததிருந்த தாரகித முரத்தை கீறி வரு குருதி பொழி தர வங்கணையன் தேவி மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி விஸ்வாமித்திர யாக சம்ரட்சண வரில் தாத்தக்கா தாத்தக்கையா கௌமார கேளு கோபாயித்த கௌஷிகா துவரா நரவன தேசிகன். அதுக்கப்புறம் சிவதனூர் பங்கம் பண்ணத்தெவ்வரின்கருடுங்கண் கீதைக்காகி சினவினையோன் சில இருத்து வழிவாடேந்தி வெவ்வரின சிறை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகைதடித்த வீரன் தன்னை செவ்வரஞ்சினும் புருஷன் உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் எவ்வறிவன் சிலை தடக்கை ராமன் தன்னை இறங்குவார் இணையடியே இறங்கினேனே. அதாவது சிவதனுர் பந்தம் பண்ணி சீதை விவாகம் பண்ணி அதனுக்கப்புறம் பரசுராமருடைய கர்வத்தை நீக்கி எல்லாம் ஒரு பாசம் இருக்கல. அப்புறம் அயோத்தியா கண்ட பண்ணுங்க. தொத்தலர் பூஞ்சுரி குழல் கை கேசி சொல்லால் தொல் நகரம் துறந்து துறை கங்கை தனை பக்தி உடை குகன் கடத்த வனம் போய் புக்கு வரதனுக்கு பாதுகமும் மரசும் இன்று சித்திர கூடத்து இருந்தான் தன்னை
இன்று தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் எத்தனையும் கண் குளிர காணப்பெற்ற இருநிலத்தார்க்கு இமையவர் நேருவார் தானே. கைகேசி சொல்லால் தொல்நகரம் துறந்து துறை கங்கைதனை பக்தியுடை குகன் கடத்த வனம் போய்ப்புக்கு பரதனுக்கு பாதுகவும் அரசும் என்று அயோத்தியா காண்டம் புறா. அப்புறம் ஆரண்ய காண்டம் கிருஷ்ணா காண்டம் சேர்த்து தனமரு வைதேகி பிரியலுற்று கலர் வேதி சடாயோய் வைகுந்தத்தேற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர அக்கர் கோமான் சினமடங்க மாறுதியால் சுடுவித்தானை தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் இனிதமர்ந்தகம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே. கனமரு வைதேகி புதியலுற்று தளர் வைதி ஜடாயுவை வைகுந்தத்தேற்றி சீதையை பிரிஞ்சது ஜடாயுவுக்கு உத்தமகதியை கொடுத்தது அதுக்கு ஒரு சுக்ரீவோடு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று அதுக்கப்புறம் இலங்கை நகர் அறக்கை ஓவான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானேன். அந்த ஆஞ்சநேயர் சுந்தரகானவர் சொல்லிட்டார் அப்புறம் குறைகடலை அடலம்பால் வருகையிட்டு குறை கட்டி வருகிறையே எதனால் ஏறி என்று சௌதரத்துக்கு அணை கட்டி அக்கறைக்கு போனது. அதுக்கப்புறம் அதான் சொல்றார் கடைசியில் திருமகளோடு இணை வந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடு அரசை அல்லால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானேன்னு சொல்லி கடைசியில் அந்த சராசரங்களை வைகுந்த தேத்தி அடலவர பகையேறி அசுரதம்மை வென்று என்று வரும் பகவான் தன்னுடைய சோதி போனவரையில் ஆச்சரியமாக பாடினாழ்வார். ஆகினால இந்த பாசுரத்தினாலே யாருன்னா குடைசேகர் ஆழ்வார் போன்ற மனநிலையே உள்ள பெண் எழுப்பப்படுகிறாள்ங்கிறதுக்கு சமன்வயப்படுத்தணும். எவ்வாறு கற்றுக்கர வைகணங்கள் பலகரந்துன்னா சிற்றரசர்கள் பலரிடமன்றே கப்பம் பெற்றதான ஒரு அரசர் இவர் ராஜா வந்தார். செற்றா திறனையும் சென்று சிரிச்சோம்னா விரோதிகளுடன் சென்று யுத்தம் பண்ணி விசேஷமாக பெயர் பெற்ற ஒரு ராஜாவா இருந்தவர். குற்றம் ஒன்றில்லாத கோவலன்னா இவரை துய்ய குலசேகரன் அத்தேசியன், அதாவது அடியார்கள் குற்றம் செய்யாதவர்கள் என்பதை நிரூபித்தவர். குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தன் முற்றம் புகுந்துங்கிறத இவர் அந்த திருவங்க விஷயமா பாடிச்சு ஏறத்ததும் ஏனவாய் நிலம் கீண்டதும் உன் ராமனாய் மாறறத்ததும் மன்னளந்ததும் சொல்லிப்பாடி உன் பொன்னிப்பேர் ஆறுபோல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோவில் திருமுற்றம் சேரி செய்ய தொண்டர் கேவடி செழுஞ்சேரி என் சென்னிக்கடிவனிங்கிறார். அதாவது அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் கண்ணும் கண்ணீருமாக அந்த திருவரங்கம் திருமுற்றத்துல அப்படி ஆடச்சு அவ கண்ணீர் அந்த கீழே இருக்கிற அந்த மலர்ல போட்டு சேரா போகுமா அந்த சேர சேவடி செழுஞ்சேரி என் சென்னிக்கணிவனேன் அந்த சேற்றை எடுத்து என் தலையில பூசிக்கிறேன் என்றார். அப்படி திருமுற்றம் முற்றம் புகுந்துங்கிற அந்த முற்றங்கிறது இவர் தான் பாடுறார். செல்வ பெண்டாட்டின்னா பணக்கார ஆழ்வாரேன் மற்ற பேர்ல ஆழ்வாரெல்லாம் பார்த்தா ஊரிலேன் காணி இல்லை உருவம் மற்றொருவரில்லாம் பாடுறா. இவர் ஐஸ்வர்யம் மிகுந்து இருந்தத வேண்டான்னு ஊக்கப்பட்டவர் செல்வ பெண்டாட்டின்னு இவருக்கு புரிங்கும் எட்டு குரங்கும் பொருள் குஷதே சிவகிரி ரங்க யாத்ரா திலேதினேன்னு இன்னும் என்னத்துக்கு டிலே பண்ற சீக்கிரமா ரங்க யாத்திரைக்கு போக வேண்டாமா நீ கிளம்பும்னு ஆழ்வாரை சொல்ற மாதிரி எட்டுக்கு ஏன்னா எட்டுக்கு உறங்கும் பொருள்ங்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்ன சொல்லிட்டே இருக்கிறேன் இது போய் சிவகனாதன் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீரேன் கிளம்பவானான்னு கேட்கிற மாதிரி இவரை பத்தி விசேஷமாக அவர் பிரபந்த சாரத்துல சுவாமி ஜெய்சிகன் பொன் புறையும் வேறு குலசேகரனே மாசி புனர்பூஷத்துகளில் வங்கிக்களத்தில் தோன்றி அன்புடனே நம்பெருமாள் செம்பர் கோவில் அனைத்து உலகின் பெருவாழ்வும் அடியார் தங்கள் இன்பமுகு பெருங்குழுங்கான மண்மேல் இருவெளிய என்றெடுத்த இசையில் சொன்ன நன் பொருள் சேர் திருமொழி 105 பாட்டும் நன்றாக எனக்கு அருள் செய் மேற்கொண்டு அடுத்த பாசுரத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி இது காலம் கேட்ட எல்லாருக்கும் ஆயிரம் ஐஸ்வர்யங்கள் சர்வஸ்ரே சர்வ மங்களங்கள் எல்லாருக்கும் சங்கராந்தி அதாவது உத்தராயண புண்ணியகாலம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து மங்களவா முடிக்கிறோம். சதமக மணிநீராச்சாருந்து அலங்கவரங்கிதாமிஷ்வீராகிரஸ்தநாதாஸ்தமக்ராஜிநாதாஸ்மை வெங்கடநாதாயமாதாயமங்கலம் சுவிப்பிரஜாபியப்பரிபாலயந்தாம்யாயமார்கேணமயின்மயீஷாபிராமணே சுகம் வசு நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
ஓ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.